அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னை பற்றி ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க வெளியே, இதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே தெரியல. ஸோ என் முன்னாடியே சில விஷயங்களை நெகட்டிவாக சொல்கிறாங்க, இது எனக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்ற தெரியல அப்படின்ற பல கேள்விகள் உண்டு. ஏன்னா நம்ம தினமும் நம்மளோட வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், நம்மளை பற்றி ஒரு நெகட்டிவாக மற்றவங்ககிட்ட சொல்கிறது, இல்லை நம்மக்கிட்டேயே நம்மளை வந்து சில விஷயங்கள் நெகட்டிவாக சொல்கிறது. சில விஷயங்கள் நெகட்டிவ் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது தப்பு கிடையாது. என்னென்னா, உங்களை வந்து திருத்தணும்னு முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய குறைகளை சொல்லலாம், அப்போ நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். ஆனால் தேவையில்லாமல் உங்களை வந்து கேவலப்படுத்தி சில இடத்துல பேசுகிறாங்க அப்படின்னா அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய பக்குவத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ என்னென்னா, இந்த இடத்துல ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்பது உண்டு, அதே மாதிரி வந்து இக்னோர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்பது உண்டு. அப்போ என்னென்னா, ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயம் உங்களுக்கு தெரியலையா, இக்னோர் பண்ண கற்றுக்கணும். இல்லைங்க எனக்கு ஹேண்டில் பண்ணவே தெரியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஹேண்டில் பண்ணலாம். ஆனால் ஹேண்டில் பண்ணுற விதத்தில் கொண்டு போய் அதை பிரச்சனையாக மாற்றிடாதீங்க. ஆனால் இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் இந்த விஷயம் எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு புரியும். இப்போது ஆப்ரகாம் லிங்கன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆப்ரகாம் லிங்கன் யார், அமெரிக்காவோட பிரசிடெண்ட்டு. இப்போ அமெரிக்காவோட பிரசிடெண்ட் ஜனாதிபதி. ஸோ அந்த ஜனாதிபதியாக இருக்கும்போது ஒரு மேடையில் அவர் உட்காந்துட்டுருக்கிறாரு, கீழே உட்காந்துட்டுருக்கிறாரு. அப்போ வந்து மேடை ஏறின ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, ஆப்ரகாம் லிங்கன் நீங்கள் வந்து இப்போ பிரசிடெண்ட்டாக இருக்கலாம், இருந்தாலும் உங்கள் அப்பா தச்ச செருப்பு இன்னும் என் காலில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ உடனே இதுவே நம்மளாக இருந்தோன்னா என்ன பண்ணியிருப்போம், ஐயோ இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் நம்ம ஒரு ஜனாதிபதியாக இருக்கோம், உங்கள் அப்பா தச்ச செருப்பு இன்னும் என் காலில் இருக்குன்னு இவ்வளோ கேவலமாக நம்ம சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கூணி குறுகி அந்த இடத்துல கண்ணீரே விட்டுருவோம், தூசைடே பண்ணிப்பீங்க சில பேர். ஆனால் அவர் எந்த அளவுக்கு பக்குவமாக ஹேண்டில் பண்ணுறாரு பாருங்கள். எல்லாமே பேசி முடிச்சதுக்கப்புறம் ஆப்ரகாம் லிங்கன் போய் பேசுகிறாரு, நீங்கள் சொன்னது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இதை நான் ரொம்ப சந்தோஷமாக எடுத்துக்கிறேன், எங்கள் அப்பா இறந்து பல வருடங்கள் ஆகுது, இன்னும் அவர் இறந்ததுக்கப்புறமும் அவர் தச்ச செருப்பு உங்கள் காலில் இருக்குது அப்படின்னா எங்கள் அப்பா தச்ச செருப்பு எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்றதை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்தை பாசிட்டிவாக மாற்றுறாரு பாருங்கள். உடனே அதை சொல்லி முடிச்சுட்டு திரும்பவும் சொல்கிறாரு, அந்த செருப்பு பிஞ்சாலும் மீண்டும் என்கிட்ட கொடுங்க, அதை நான் தச்சு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ என்னென்னா, எனக்கு செருப்பு தைக்கவும் தெரியும், இந்த உலகத்தை இந்த நாட்டை எனக்கு ஆளவும் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ என்னன்னா, அவ்வளோ பெரிய ஒரு ஜனாதிபதியாக ஒரு பிரசிடெண்ட்டாக இருக்கிறவர் பட்டன் கோவப்படல, நீ எப்படி அப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கல, அவர் சொன்ன ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு அவர் பக்குவமாக ஹேண்டில் பண்ணியிருக்கிறார் பாருங்க. அப்போ என்னன்னா, நீங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயமே அது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்ற ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு பக்குவம் வரணும். ஐயோ நம்மளை இப்படி சொல்லிட்டாங்களே, நம்மளை இவ்வளோ கேவலப்படுத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கெல்லாம் நீங்கள் பொங்க ஆரம்பிச்சிங்கன்னு வைங்களேன், உங்களால் அதை ஹேண்டிலே பண்ண முடியாது, உங்களுக்கு மூச்சு வேகமாக ஓட ஆரம்பிக்கும், நீங்கள் இறங்கி உடனே எச்சு திட்ட ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ நம்ம பல ஸ்டேஜ்லலாம் பார்த்தீங்கன்னா, பல செலிபிரிட்டி ஷோலெலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ பல நடிகர்கள்லாம் வந்து கோவப்பட்டுட்டு பின்னாடி போய் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன காரணம்னா, அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவ்வளோ வேகத்தில் வந்து தூக்கி எறிஞ்சிட்டு போகிறது, மற்றவங்களை வந்து அடிச்சுட்டு போகிறது, மற்றவங்களை திட்டிட்டு போகிறது, இந்த விஷயம்லாம் ஏன் ஏற்படுதுன்னா ஹேண்டில் பண்ணக்கூடிய பக்குவம் இல்லை, அந்த பொறுமை இல்லை, என்னையா இப்படி சொல்கிற அப்படின்ற ஒரு விஷயம் வந்துடுது. அப்போ என்னென்னா, உடனே உடனே வெளிப்படுத்துறது. அப்போ ஆப்ரகாம் லிங்கன் எந்த அளவுக்கு பக்குவமாக ஹேண்டில் பண்ணியிருந்தாருனா, மிகப்பெரிய ஒரு பிரசிடென்ட், சும்மா சாதாரணமாக நான் ஒரு வார்த்தைக்கு பிரசிடென்ட்டுன்னு நீங்கள் எடுத்துக்காதீங்க, நீங்கள் ஒரு பிரசிடென்ட்டாகவே உங்களை கற்பனை பண்ணி பாருங்கள். ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேஜில் நீங்கள் உட்காந்துருக்கீங்க, ஒரு பிரசிடென்ட்டாக உட்காந்துருக்கீங்க, எந்த அளவுக்கு கெத்தில் உட்காந்துருப்பீங்க, அப்படி ஏறி ஒருத்தர் மேலே ஸ்டேஜில் உங்களை பற்றி அவ்வளோ ஒரு கேவலமாக பேசுகிறாரு, அவ்வளோ உங்களை வந்து அசிங்கப்படுத்தி பேசுகிறாரு அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வலி வேதனைகள் இருக்கும், உடனே நீங்கள் அந்த இடத்துல எப்படி செயல்படுவீங்க. ஆனால் இவர் எந்த அளவுக்கு செயல்பட்டாரு பாருங்க. அப்போ என்னன்னா, நெகட்டிவான ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுன்ற ஒரு பக்குவத்தை அதை நீங்கள் வளர்த்துக்கணும். அதை அந்த அளவுக்கு நம்மளுக்கு பேச்சுத்திறமை வரலைனாலும் உடனே உடனே கோவப்படுறதை நீங்கள் விட்டுருணும், இக்னோர் பண்ண கற்றுக்கணும். அதுக்கு நீங்கள் பதில் கொடுக்க முடியுமா, தாராளமாக நீங்கள் போய் பதில் கொடுக்கலாம். என்னன்னா, மற்றவர்களையும் காயப்படுத்தாத ஒரு விஷயமா இருக்கணும். இப்போ அவர் சொன்ன பதிலில் அவர் காயப்பட்டிருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, அழகாக ஹேண்டில் பண்ணிட்டு போனார், அவர் போய் திட்டலை, கேவலமாக திரும்ப அவரை பற்றி அவர் பேசலை, அழகாக அதை ஹேண்டில் பண்ணார். ஸோ இந்த பக்குவத்தை நீங்கள் வளர்த்துக்கும் போது தான் உங்களுக்கு பிரச்சனை என்பது இருக்காது. அப்போ நீங்கள் ஒரு ஒரு விஷயமும் மற்றவங்க சொல்ல சொல்ல உங்களுக்கு வலி வேதனை தருது அப்படின்னா நிச்சயமாக பிரச்சனை இருந்துகிட்டே தானே இருக்கும். எப்படி நீங்கள் மற்றவங்க எந்த ஒரு குறையுமே சொல்லாமல் இருக்கணும்னு நீங்கள் எப்படி நீங்கள் எதிர்பார்க்கலாம், நீங்கள் எத்தனை பேர் குறை சொல்லாமல் இருந்திருக்கிறீங்க, நீங்களும் ஒரு ஒருத்தரையும் நீங்கள் பின்னாடி புறம் பேச தான் செய்கிறீங்க, அவங்கள பற்றி நெகட்டிவான கமெண்ட் கொடுக்க தான் செய்கிறீங்க. அப்படி செய்யும்போது மற்றவங்களை வந்து எதுவுமே பேசக்கூடாதுன்னா அது எப்படி, அப்போ இந்த உலகமே எப்படி இருக்குன்னா, இன்றைக்கி நான் யூடியூப்ல பேசிட்டு இருக்கேன், என்ன பற்றி இந்த குறை சொல்ல தான் செய்வாங்க, இந்த வீடியோக்கு கீழே பல நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரதான் செய்யும். அப்போ என்னன்னா, இந்த விஷயத்தை நான் விட்டுறதா, அப்படி கிடையாது. அந்த குறை கூறுபவர்கள் பின்னாடி நம்மளை பற்றி கேவலமாக பேசுபவர்கள் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. யாருக்கு தான் பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கு, யாரை பற்றி தான் குறை சொல்லாமல் இருந்திருக்காங்க, யாரை பற்றி தான் கேவலமாக பேசாமல் இருந்திருக்காங்க, ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவுக்கு பேசாத குறைகளா,
யாருக்காக இருந்தாலும் அவர் என்ன பண்ணாரு, எல்லார் மீதும் அன்பாக இருந்தார், அவர் மேலேயும் குறைகள் இருக்க தான் செய்யும். அப்போ என்னன்னா, நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், இந்த உலகம் அப்படிதான்ற ஒரு விஷயத்துக்குள்ள நீங்க வந்துடணும். அதை எப்படி ஹேண்டில் பண்றன்றத பக்குவத்தை தான் நீங்க கத்துக்கணும். இல்லை அந்த பக்குவம் எனக்கு வரல, பேசுறதுக்கான அந்த எபிலிட்டி இல்லை அப்படின்னா இக்னோர் பண்ணிட்டு போக கத்துங்க. ஸோ இந்த விஷயத்தை நீங்க பண்ணல அப்படின்னா நிச்சயமாக பிரச்சனைகள் உள்ளதுக்குள்ள நீங்க உள்ளாகிட்டே இருப்பீங்க. இப்போ ஒரு 1000 பேர் வரான் அப்படின்னா 1000 பேரையும் நம்ம அப்படி கிடையாதுங்க, நான் ரொம்ப நல்லவங்க, நீங்க என்ன இவ்வளவு கேவலமா என்னை பத்தி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி நீங்க 1000 பேர்கிட்டயுமே நீங்க சொல்லி 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 அவங்களை மாத்திட்டே இருப்பீங்களா? அவன் போய் பின்னாடி திரும்ப உங்களை பத்தி கேவலமா தான் பேசுவான். அப்ப என்னன்னா, அந்த 1000 பேரை மாற்றுவதற்கு பதிலாக உங்களை நீங்க மாத்திட்டீங்கன்னா தான் இந்த உலகத்தில் நீங்க சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் நல்ல ஒரு தெளிவான மனநிலையோடு வாழ முடியும். இல்லைன்னா உங்களை போட்டு குட்டையை குழப்புற மாதிரி குழப்பிகிட்டே இருப்பாங்க. யார் வந்தாலும் நீங்கள் ஈஸியாக கலங்குறீங்க அப்படின்னா நிச்சயமாக வரவும் போகிறவங்கள குத்திக்கிட்டே தான் இருப்பான். நீங்கள் ஸ்டெடியாக இருக்கிறீங்க உங்கள் மைண்டில், உங்களோட விஷயத்தில் நீங்கள் ஸ்டெடியாக இருக்கீங்கன்னா நிச்சயமாக உங்களை யாரும் அசைக்கவே முடியாது. ஸோ அந்த விஷயம் புரிஞ்சிருக்கோன்னு சொல்லி நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்னதான் நம்ம குருமார்களை வழிபாட்டாலும் பெண் சக்தி அப்படின்றது வந்து ரொம்ப இங்கே ஒரு அவசியமான ஒன்றாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது சித்தர்களே வந்து பல பெண் தெய்வ வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில் திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட ஜாதகப்படி உங்களுக்கு என்ன திதி வருது அப்படின்றத பார்த்து அதுக்கான திதி தேவதை என்ன அப்படின்னு நீங்கள் வழிபடும் போது நிச்சயமாக உங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது ஏற்படும். அப்படி நம்ம கொடுத்து பல பேருக்கு வந்து இன்னைக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு சிங்கப்பூரில் டபுள் மடங்கா ட்ரிபிள் மடங்காலாம் சேலரி கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள், வீடு விற்காதவங்களுக்கு வீடு விற்றுருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. இதுக்கான காரணமே என்ன அப்படின்னா அந்த பெண் தெய்வ வழிபாடு என்பது. அந்த பெண் தெய்வ வழிபாட்டை பத்தி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்திருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.